வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. நீரான குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குழைய தேவன்பட்டி கிராமத்தில் 500 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துவிட்டது. மேலும் ஊராட்சி நிர்வாகத்தினால் 15 நாளைக்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்படுவதாகவும், அதுவும் ஒரு குடும்பத்திற்கு 4 குடங்கள் தான் கிடைப்பதால் அதிக தொலைவிற்கு சென்றோ அல்லது அதிக விலை கொடுத்தோ தண்ணீர் வாங்க வேண்டிய நிலை இருப்பதால் சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 200 மேற்பட்ட மக்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சீராக குடிநீர் கிடைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தினை கைவிட்டு கலைந்து சென்றனர். நல்லது, நாலு ஊடம் நாலு வீட்டுக்கு தான் வரும். அது இப்போ கேட்டு நாங்கள் ஊராட்சி ஒன்றியம் கைத்தாறில் அதுக்கு தண்ணி கேட்டு வந்திருக்கோம், ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். நல்ல தண்ணி கிடைக்காம வெள்ள தண்ணி வாங்கி குடிக்கும். அது பிள்ளை குட்டிகள் எல்லாத்துக்கும் காய் காய்ச்சல் காலு வலி எல்லாம் வருது. அது தண்ணி கேட்டு வந்ததுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நிற்கும். கூலத்தை வெட்டி வாரங்கள் ரொம்ப மோசமாக கிடக்கு, ரோடெல்லாம் பேர்ந்து கிடக்கு. தண்ணி வந்தால் நான் நடக்கூட பாதை இல்லாமல் மழை வந்து ரொம்ப நாசக்கடாக கிடக்கு. பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்னென்னு கேட்டு கொடுங்க. அடிப்படை வசதிகள் எந்த வசதியுமே இல்லை. தரு தெருவுக்கு தண்ணி வரணும், நல்ல தண்ணி வரணும். அதான் எங்களுக்கு போராட்டம் நடத்தி.